ஸ்ரீ குருபியோ நமஹ. 12/10/2020 திங்கள் கிழமை, சுஸ்தி ஸ்ரீ சார்வரி வருஷம், தட்சிணாயனம், வர்ஷ ரத்து, கன்யா மாசம், புரட்டாசி மாதம், 26ஆம் தேதி, கிருஷ்ண பக்ஷம், தசமி, திங்கள் கிழமை, ஆயில்ய நட்சத்திரம். இன்றைய நவ கிரக நிலைகளை சிந்திப்போம். மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். ரிஷப ராசியில் ராகு பகவான் அருள் புரிகின்றார். கடக ராசியில் சந்திர பகவான் அருள் புரிகின்றார். சிம்ம ராசியில் சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார். கன்னியா ராசியில் சூரிய பகவான், புத பகவான் அருள் புரிகின்றார். விருச்சிக ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார். தனு ராசியில் குரு பகவான், சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். சந்திர பகவான் இரவு 8:53 கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். அனுகிரகவத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். இன்றைய ராசி பலன்களை சிந்திப்போம். மேன்மை மிக்க மேஷ ராசி பக்தகோடிகளே, மேஷ ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு இன்றைய தினம் நண்பர்கள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போறது. வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் அனுகூலம் வெற்றியை பெறப்போறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட சுப தகவல்கள் நாடி வரப்போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட வெற்றி தகவல்கள் உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. மேஷ ராசியை சார்ந்த பக்தகோடிகள், உங்களது எதிர்கால திட்டங்களை 15/11/2020 திட்டமிடுவது அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷப ராசி பக்தகோடிகளே, ரிஷப ராசியை சார்ந்த பக்தகோடிகள் பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கோ. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. செலவு செய்யும்போது அவசியம், மிக அவசியம், மிக மிக அவசியம் என்ற சிந்தனைகளோடு செயல்பட்டும் பொழுது தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க முடியும். மாணவ செல்வங்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. நல் வாழ்த்துக்கள். அன்பு பண்பு பாசம் மிக்க மிதுன ராசி பக்தகோடிகளே, மிதுன ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போகிறது. உங்களது ராசியின் நாதன் சதுர்கேந்திர ஸ்தானத்தில் சுச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறது. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போகிறது. சப்தமஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தை சுச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறது. இளைஞர்களுக்கு சுப தகவல்கள் நாடி வரப்போகிறது. குறிப்பாக திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சுச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறது. சகோதர சகோதரிகள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போகிறது. அசையா சொத்துக்கள், வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்குவதற்கான விற்பதற்கான சிந்தனைகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. நல் வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்தகோடிகளே, கடக ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு இன்றைய தினம் ஒரு முயற்சி தினம் அப்படின்னு சொல்லலாம். தனஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறது. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. சுய தொழில் செய்யக்கூடிய பக்தகோடிகளுக்கு புதிய புதிய தொழில் யுக்திகள் வெற்றியை கொடுக்க போகிறது. மாணவர்களது தொடர் முயற்சி வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 15/11/2020 பிறகு சுப தகவல்கள் நாடி ஓடி வரப்போகிறது. நல் வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்புமிக்க சிம்ம ராசி பக்தகோடிகளே, சிம்ம ராசியை சார்ந்த பக்தகோடிகள் இன்றைய தினத்தில் செலவுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. உங்களது ராசிக்கு விரயஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை சுச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த நாட்களில் பணியாற்றக்கூடிய இடங்களில் பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கோ. சுய தொழில் செய்யக்கூடிய பக்தகோடிகள் புதிய முதலீடுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சிம்ம ராசியை சார்ந்த இளைஞர்களுக்கு குறிப்பாக மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போகிறது. இளைஞர்களுக்கு திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் நாடி ஓடி வரப்போகிறது. நல் வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கன்னியா ராசி பக்தகோடிகளே, கன்னியா ராசி பக்தகோடிகளுக்கு இன்றைய தினம் ஒரு வெற்றி தினம் அப்படின்னு சொல்லலாம். உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கக்கூடிய தினத்தில்
உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறது. அருமையான கிரக அமைப்பு, எதிர்பாராத பொருளாதார வரவுகள், எதிர்பாராத பொருளாதார முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. நண்பர்கள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போகிறது. இருந்தாலும் தனஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை சஞ்சரிக்கும் போது செலவு செய்யும் போது பொருள்களுடைய முக்கியத்தையும் முக்கியத்துவத்தையும் சிந்தித்து செயல்படும் பொழுது தேவையில்லாத செலவுகளை முழுமையாக தவிர்க்க முடியும். நல் வாழ்த்துக்கள். துல்லியமான துலா ராசி பக்தகுடிகளே, துலா ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு தொழில் ரீதியான மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. பொதுவாக துலா ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு இந்த புரட்டாசி மாதமானது செலவுகளை தவிர்க்க வேண்டிய மாதம் என்பதை புரட்டாசி மாதத்தினுடைய ராசி பலன்களில் கூறிக்கொண்டிருக்கின்றோம். துலா ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு இந்த புரட்டாசி மாதம் 26 தேதிகளுக்கு பிறகு அபரிமிதமான மாற்றங்கள் நாடி வரப்போகிறது. உங்களது ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது தொழில் ரீதியான உங்களது சிந்தனைகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. தன சப்தமஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தை சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது முயற்சி ஸ்தானாதிபதி சுட்சேத்திர பலம் பெற்று முயற்சி ஸ்தானாதிபதியினுடைய பார்வை தனஸ்தானாதிபதி மேலே விழறது. அருமையான கிரக அமைப்பை காட்டுறது. துலா ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு ராசி நாதன் லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கிறது. அருமையான கிரக அமைப்பு. இந்த வாரத்தில் பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய தருணங்கள் நாடி வரப்போகிறது. நல் வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்தகுடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் பாக்கியமான அனுகூலங்கள் நாடி வரப்போகிறது. பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். விருச்சிக ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் அபரிமிதமான முன்னேற்றங்கள். தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதும் லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும் தொழில் ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதும் தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும் தனஸ்தானாதிபதியினுடைய பார்வை ராசிநாதன் மேலே விழுது. இவைகள் அருமையான கிரக அமைப்பு. கடந்த சில மாதங்களாக கடந்த சில வருடங்களாக விருச்சிக ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு ஏற்பட்ட பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான சிரமங்களுக்கெல்லாம் தீர்வை சிந்திக்கக்கூடிய தினம் அமையப் போகிறது. பல வெற்றிகள் நாடி வரப்போகிறது. பொருளாதார மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போகிறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட சுப தகவல்கள் நாடி வரப்போகிறது. சுய தொழில் செய்யக்கூடிய பக்தகுடிகளுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் நாடி வரப்போகிறது. விருச்சிக ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வெற்றி தினமாக அமையப் போகிறதோ. வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை மிக்க தனுராசி பக்தகுடிகளே, தனுராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் சந்திராட்டம தினம். பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்க, ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ, அரசுத்துறை வலியுறுத்தக்கூடிய சட்ட திட்டங்களை பின்பற்றி நடங்கோ. தனுராசி சார்ந்த பக்தகுடிகள் இன்றைய தினம் ஏதாவது முக்கிய பணிகளை செய்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தால் 8:53 பிறகு திட்டமிடுங்கோ. பொறுமை நிதானத்தோட செயல்படுவது பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். மக்களை கவரும் மந்திரம் தெரிந்த மகர ராசி பக்தகுடிகளே, மகர ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் பல மாற்றங்கள் நாடி வரப்போகிறது. கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் மூலமாக சுப தகவல்கள் நாடி வரப்போகிறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலமான சுப தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போகிறது. இருந்தாலும் செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கோ, ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. நல் வாழ்த்துக்கள். குணம் மிக்க கும்பராசி பக்தகுடிகளே, கும்ப ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் ஒரு சாதனை தினம். உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது.
சகோதர சகோதரிகள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போகிறது. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போகிறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட வெற்றி தகவல்கள் நாடி வரப்போகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. கணவன் மனைவி அன்பு பெருக போகிறது. வஸ்து வாகனங்கள் மாற்றுவதற்கான சுப செய்திகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. நல் வாழ்த்துக்கள். அன்பு பண்பு பாசம் மிக்க மீன ராசி பக்தகோடிகளே, மீன ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு குழந்தைகள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போகிறது. உங்களது பேச்சாற்றல் பளிச்சிட போகிறது. எதிர்பாராத பொருளாதார வரவுகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போகிறது. குறிப்பாக உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், ஆய்வுத்துறையை சார்ந்த மாணவர்கள், அறிவியல் துறையை சார்ந்த மாணவர்கள், மருத்துவத்துறையை சார்ந்த மாணவர்கள், டாக்டரேட் பண்ணக்கூடிய பிஹெச்டி கேண்டிடேட்ஸ், இவர்களுக்கெல்லாம் அபரிமிதமான வெற்றிகள் நாடி வரப்போகிறதோ. மாணவர்களது உயரிய சிந்தனை வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வெற்றி தினமாக அமையப்போகிறதோ. நல் வாழ்த்துக்கள். அனுகிரகமே ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.